அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2024க்கான பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9:30 நடக்க இருக்குது. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த உழைத்த உழைப்பு வீண் போகக்கூடாது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான் அதனுடைய பிரயோஜனமே. ஸோ அதனால் இந்த டேயை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போங்க. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் ஹாலுக்கு, அந்த எக்ஸாம் ஹாலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லாருமே உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்லேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் போட்டாச்சு. ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை உங்களுடைய ஓடிஆர், உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற செக்ஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டால் உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட்டை எய்தர் கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹால் டிக்கெட்லேயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய வெனு எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 2-3 மாநகராட்சி பள்ளிகள் இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் 2-3 பள்ளிகள் கூட இருக்கலாம். அதனால் கரெக்டான அட்ரஸ் என்ன, லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த முன்னதாகவே பார்த்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த குழப்பத்தை வந்து தவிர்க்கிறக்காண்டி இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வெனுவை கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 உங்களுக்கு வந்து ஹால்குள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 8:30 முன்னாடி போனாலும் சரி அல்லது கரெக்டாக 8:30 போயிருங்க. ஸோ காலையில் போகிறப்ப என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? இட்லியோ அல்லது ஃப்ரூட்ஸ் வாட் எவர் உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 3 மணி நேரம் உள்ளக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 8:30 ரிப்போர்ட்டிங், 8:30 உங்களுக்கு ஹால்குள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கான கிரேஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM, சரியா? ஸோ கிரேஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும். ஸோ 8:30 உள்ளே போகலாம். 9:00 மேலே உங்களுக்கு வந்து ஹால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் 9:00 முன்னாடி நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? 9:00 முன்னாடி அந்த ஸ்கூலோட கேட்டுக்குள்ளே நீங்கள் போயிருக்கணும். கேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9:00 ஒரு 5 நிமிஷம் லேட்டு, 1 நிமிஷம் லேட்டு அப்படிங்கிற எந்த விதமே நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க, 9:00 மேலே உள்ளே விடமாட்டோம் அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரியராக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ராவல் டைமு, எதன் வழியாக போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக 9:00 முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹால்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா உங்களுக்கு 9:30 ஆரம்பிப்பாங்க. ஸோ 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் 9:00 உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ ஓஎம்ஆரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:15 கொஸ்டின் புக்லெட்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் புக்லெட்டோட நம்பரை ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ 9:30 என்ன பண்ணிடலாம், எக்ஸாமே ஆரம்பிச்சிடலாம். ஸோ 9:30 ஆரம்பிக்கிறீங்க, 12:30 வரைக்கும் 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான டைம் இருக்குது. அதுக்கப்புறம் 12:30 to 12:45 உங்களுக்கு 15 மினிட்ஸ் வந்து அதை கவுண்ட் பண்ணி போட்டு அதை மார்க் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 9:30 to 12:30 அப்படிங்கிறது எக்ஸாமுக்கான டைமு. ஸோ 9:00 போகாமல் 9:00 என்ன பண்ணிடுங்க, எக்ஸாம் வெனியூவை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸோ அடுத்து வந்து அதான், நோ கேண்டிடேட் வில் அலோடு டு என்டர் இன் டு தி எக்ஸாமினேஷன் வெனியூ ஆஃப்டர் தி கிரேஸ் டைம். 9:00 மேலே உங்களை யாரும் விட மாட்டாங்க. அடுத்து மஸ்ட் இட் இன் தி பிளேஸ் அலாட்டட், நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு வந்து ஹால்லேயே அந்த இதில் டேபிளே ஒட்டி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி உங்களோட நேம் ரெஜிஸ்டர் நம்பர் பிரிண்ட் ஆன இது இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துக்கோங்க. வேறு எந்த இடத்தையும் மாறி உட்கார வேண்டாம். அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் உள்ள ஹால்குள்ளே போகிறப்ப இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மேண்டட்ரியான விஷயம் ஹால் டிக்கெட், சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எய்தர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் சரி இல்லை கலரில் எடுத்தாலும் சரி உங்களோட வசதியை பொறுத்து எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் காப்பி ஒரு காப்பி வேணும். அடுத்து பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென், சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம் பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகணும், அதுவும் என்னது பிளாக் கலர் தான் கொண்டு போகணும், சரிங்களா? வேறு எந்த கலருமே அலோடு கிடையாது, ப்ளூ, ரெட், வாட்டர் எதுவுமே கிடையாது. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு கொண்டு போங்க. இங்க் பென்னோ அடுத்து வந்து ஜெல் பென்னு இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது 1 அல்லது 2 பேனா உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கலாம், 2 பேனா வச்சுக்கலாம். அடுத்து அனலாக் வாட்ச். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப மேண்டரி, கண்டிப்பாக தேவை. அனலாக் வாட்ச் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்காண்டி, 9:00 அந்த 12:00 நீங்கள் டைம் செட் பண்ணி எழுதுறக்காண்டி. உங்களுக்கு எந்த வித டிஜிட்டல் வாட்சோ ஸ்மார்ட் வாட்சோ அலோடு கிடையாது, ஒன்லி அனலாக், அந்த முள் இருக்கக்கூடிய வாட்ச் மட்டும் தான் அலோடு. ஸோ அதுவும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம்.
அதில் கையில் கட்டிக்கலாம். வேறு எந்த ஸ்மார்ட் வாட்சும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த வாட்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இல்லாட்டாலும் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் கொன்ஸ் வந்து அங்கே பெல்லு வந்து ரிங் பண்ணுவாங்க. ஆனால் வாட்ச் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஜெராக்ஸ் ஆஃப் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு அல்லது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோடைய ஒரிஜினல் கார்டும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் அதோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால். சரியா, கையில் வச்சுக்கோங்க, பேக்கில் கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கான நெசசரியான விஷயங்கள். சரியா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சப்போஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லை, அல்லது பேரில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது, டே அந்த பேரில் வந்து எதாவது தப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிளெயின் பேப்பர், ஒரு பிளெயின் A4 பேப்பரில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நேமு, அட்ரஸு, ரிஜிஸ்டர் நம்பர், சிக்னேச்சர் வித் காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட், ஜெராக்ஸ் காப்பி, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஏதாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன் வாங்கிட்டு போகலாம். அதில் எந்த விதமும் தப்பு கிடையாது. இது அந்த மிஸ்மேட்ச் இருக்கிறவங்களுக்கு மட்டும். அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டு நமக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா 9 AM கையில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் 8:30 9:00 உள்ளே போகிறீங்க. 9:00 உங்களுக்கு சப்போஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணலை, இன்விஜுவல் லெட்டர் ப்ரொவைட் பண்ணால் நீங்கள் வந்து கேட்கலாம், கிளைம் பண்ணலாம், ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுங்க 9:00 அப்படின்னு சொல்லி உங்களுடைய உரிமை ஏதாவது கேட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் இருக்கும், நேம் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், என்ன சப்ஜெக்ட்டு, எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்தராக அடுத்து 9:15 உங்களுக்கு என்ன கொடுக்கணும், கொஸ்டின் புக்லெட் உங்கள் கையில் கொடுக்கணும். ஸோ கொஸ்டின் புக்லெட் பண்டலாக வரும். ஸோ அதை உங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்ட்ட சைன் வாங்கிட்டு ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 9:15 எல்லார் கையிலும் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். சப்போஸ் அவங்க டிலே பண்ணுறாங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம். நான் நம்ம ஹால் டிக்கெட்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9:15 ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், கொஸ்டின் புக்லெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனையும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். சரியா, செக் பண்ணிவிட்டு அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஓஎம்ஆரில் அந்த கொஸ்டின் புக்கிலோட நம்பரை ஃபில் பண்ணிடலாம். சரியா, 9:15 ஆரம்பிச்சிடலாம். எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள். சரியா, அதுக்கப்புறம் 9:30 உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஆரம்பமாயிரும். 9:30 to 12:30 நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறீங்க. 12:30 அப்புறம் 15 நிமிஷம் உங்களுக்கு அதுக்கான அந்த கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஓஎம்ஆரோடைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது நமக்கு அடுத்த கட்டத்துக்கான மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படித்த படிப்போடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் அந்த 3 மணி நேரத்தில் தான் அடங்குது. ஸோ எல்லோரும் நல்லா கூலாக நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். எல்லோரையும் நம்ம மெயின்ஸில் சந்திப்போம். எல்லோருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.